இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்போ வந்து தெல்ல தெளிவாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி தடபுடலாக தான் வைக்கணும், சின்ன லெவலெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மயு வேறு சந்தோஷமாகி எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம், கோபியன் கல்யாணமே எங்கள் கூட தான் இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரே குதூகலம் ஆயிடுறாங்க. அவங்க குடும்பத்துக்கு இது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இப்போ இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்யாவை பொறுத்த வரைக்கும் தலைவலி விட்டுச்சு அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா பாக்யா கோபி கூட ஒரு நாள் கூட சந்தோஷமாக நிம்மதியாக இருந்ததே இல்லை. கடைசி வரைக்கும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்து ஒருத்தரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற ஒரு ஆளாக தான் முழுக்க முழுக்க வந்து பாக்யலட்சுமி வந்து அனுபவிச்சிருக்காங்க கோபிக்கிட்ட. ஸோ இப்போ அவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவங்கள சந்தோஷமாக இருக்க விடுவாங்களாம் அந்த கும்பல் அப்படின்னா விடமாட்டாங்க. ஈஸ்வரியிலேருந்து எல்லாருமே வந்து செடி இருந்து இந்த பக்கம் இனியாக எல்லோரும் கழுவி கழுவி இவங்களை ஊற்றி ஏதோ பாக்யாவால் தான் இந்த சம்பவம்லாம் நடந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் கண்டிப்பாக இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யாவுக்கு சமையல் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சமையலில் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு மண்டபத்துக்கு கிடச்சி இவங்க சமைக்கலான்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணும் பொழுது அங்கே போகும்பொழுது தான் அது கோபி அண்ட் ராதிகாவோட கல்யாணம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி ஒழுங்காக வேலையை செஞ்சு முடிக்கிறது, இந்த இடத்துல ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இன்னும் வெவ்வேறு மண்டபங்கள் கிடைக்கும், நிறைய ஆர்டர் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க வலியை மறைச்சிக்கிட்டு கண் கலங்களோடு வந்து கோபி அண்ட் ராதிகாவோட கல்யாணத்தை பார்த்து அவங்களுக்கு சமையலும் கடைசியாக செஞ்சு தர வேண்டிய நிலைமைக்கு வரப்போகிறாங்கன்னு தோணுது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாக்யாவை திருப்பி திருப்பி நோகடிக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்